हाई फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी ब्लॉग पाती इनकी और लंच रूटीन ब्लॉग पाकपो लंच पाती वे रसम पड़पे अदक अंत पीससा ये तनिया वह अरटल मदल पड़ला अब अदक प्रॉन्स फ्राई पड़ा अब प्रॉन्स वो ना एक वीडियो कामीचना सर यापक ना तुर वो शेर पड़े अंत रेसिपी वो सूपर कंपा ट्रे पड़ी पांग रोम सिंपलान और फ्राई दा बट रोम टेस्टा अगर कंपा ट्रे पड़ी पाकनो रेसिपिता इनके पाकपो फुल अंड फुल रेसिपी ब्लॉग पाकपो वा पाक फर्स्ट नाटकोली वाश् पड़ी वचाचु इतर रे टी स्पून पोल जीरकम और टी स्पून नल मिगूं ना वो इड़ी वो तटी वो इतना प्रेशर कुकर रे टेबल स्पून एण विकल अदक चयम सेक से ना वो वदको अर ट्रांसपरेंट आगे वे ना वदकटे अदक स्पून इंजी पू पेस्ट आड पड़े அதோட பச்சை வாசம் போறது வரைக்கும் அது நல்லா வதக்கிக்கோங்க இப்ப அது நல்லா வதக்கியாச்சு இப்ப வந்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி போல கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதையும் வந்துட்டு நல்லா மசிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இனி வந்து நம்ம கோழியை வந்து ஆட் பண்ணிர வேண்டியதுதான் பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை mix பண்ணி கொடுத்துறலாம் அது கொஞ்ச நேரம் வந்துட்டு சேர்த்துட்டு நல்ல வதக்கி கொடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி கூட நல்ல வதங்கட்டும் அதுக்கு அப்புறமா பொடி எல்லாம் சேர்த்துறலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதையும் நல்ல mix பண்ணி கொடுத்துறலாம் எல்லாம் mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சிருந்தோம்ல ஜீரகமும் நல்ல மிளகும் அத வந்து தட்டிடுங்க உங்களுக்கு நல்ல காரமா வேணும் அப்படினா ஃபுல்லாவே நீங்க சேர்த்துக்கலாம் இல்ல இன்னும் கூட கொஞ்சம் வேணும்னால நீங்க சேர்த்துக்கலாம் நான் அதுல வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிட்டேன் லாஸ்ட்ல வேணும் அப்புறமா சேர்த்துக்கலாம்னு கொஞ்சம் கூட வத்தல் பொடி கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் மல்லி பொடி அதவும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்ல ஒரு தடவை mix பண்ணி கொடுத்துறலாம் அதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நான் வந்து ரசம் வைக்கிறதுனால நிறைய அதிகமா வேணும்ங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் நிறையவே தண்ணி சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ கம்மியா போறேனா கம்மியா சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா mix பண்ணி கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு கவர் பண்ணி குக்க பண்ணிருங்க நாட்டுக்கோழிங்கிறதுனால நல்ல வேக வைக்கணும் ஒரு 6 ல இருந்து 7 விசில் வந்து வச்சு எடுத்துக்கலாம் அது வேகற டைம்ல வந்து நம்ம ரால் வந்து இருந்ததுல அத நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்ப அத பண்ண ஆரம்பிச்சிரலாம் panல வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் விட்டுக்கிட்டேன் அதுக்கு அப்புறமா ஒரு 3 ல இருந்து 4 பெரிய வெங்காயத்தை வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் வந்துட்டு நிறைய சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது உங்களோட ரால் எவ்வளவு இருக்குங்கறத பொறுத்து நீங்க வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் எவ்வளவு நல்லா ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி கொடுக்கணும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து வெங்காயத்து கூட வதக்கி கொடுத்துருங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்ல ட்ரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறமா ரால வந்துட்டு சேர்த்தறலாம் ரால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொடிகளையும் சேர்த்தறலாம் மஞ்சள் பொடி வத்தல் பொடி அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இந்த மூணு தான் வந்து நான் சேர்த்துக்க போறேன் சோ உங்களுக்கு காரம் எவ்வளவுத்துக்கு வேணும் அப்படினா எனக்கு இது நல்ல ஸ்பைசியா தான் வெச்சாதான் சூப்பரா இருக்கும் சோ இது வந்து நல்ல ஸ்பைசியா வரும் நல்ல வந்து சுருண்டு வரும்போது நல்ல வரும் சோ அதனால வந்துட்டு நான் கொஞ்சம் காரம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன் மஞ்சள் பொடி வத்தல் பொடி உப்பு இந்த மூணு தான் சேர்த்துக்க போறோம் அதுக்கப்புறமா புளி புளி தண்ணி இருக்குல அது வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம் பட் சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதனால ரொம்ப அதிகமா இல்ல ஓரளவுக்கு கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதும் சேர்த்துட்டு அதை நல்லா குக்க பண்ணிருங்க கொஞ்ச நேரம் கவர் பண்ணி குக்க பண்ணுங்க அப்படியே குக்க பண்ணிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ரால் வெந்ததுக்கு அப்புறமா நீங்க நல்லா வந்து ட்ரை பண்ணிரலாம் சோ நீங்க நல்லா பிரட்டி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியா ஃப்ரை ஆயிடும் வெங்காயம் எல்லாம் நல்ல பிரவுன் கலர் ஆகி சூப்பரா ரால் ரெடி ஆயிடுச்சு பாருங்க அவ்வளவுதான் இனி சூப்பரா இருக்கும் ரால் இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து வெந்திருச்சு அத ஓபன் பண்ணி பாத்தறலாம் சிக்கன் வந்து நல்லா வெந்தாச்சு பாத்தீங்களா எண்ணெய் எல்லாம் அப்படியே மேலே வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இனி வந்து இந்த பீசஸ் எல்லாம் தனியா எடுத்து வச்சிருங்க
வச்சுட்டு இந்த ரசத்தை வந்து நீங்க அப்படியே கூட குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க ரைஸ் கூட ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். அந்த பேலன்ஸ் இருந்த சிக்கனை வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், பெரட்டல் மாதிரி பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஏலக்காய், கிராம்பு, பட்டை போட்டுட்டு அப்புறம் வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பொடி எல்லாம் சேர்த்துருங்க. ஏற்கனவே நம்ம சிக்கன்ல நிறைய பொடி சேர்த்துருந்ததுனால இதுல ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் வத்தல் பொடி, நல்ல மிளகு பொடி, அதுக்கப்புறம் வந்து மல்லிப்பொடி இது மட்டும் சேர்த்துட்டு உப்பும் நம்ம சேர்த்துருக்கோம். சரி, டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் அந்த ரசத்துல வந்து கொஞ்சத்தை எடுத்து இதுல ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமா, ரொம்ப இல்லை, கொஞ்சம் எடுத்து அதை ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். அதுக்காக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் பெரட்டி கொடுத்துட்டீங்கன்னா சூப்பரான சிக்கன் பெரட்டனும் ரெடி. ஸோ வந்துட்டு அவ்வளோதான் இந்த ரெசிபிஸ் எல்லாத்துக்குமே எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நாட்டுக்கோழி ரசம் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் ரைஸில் இல்லாமல் சும்மா கூட சூப் மாதிரி குடிச்சிக்கலாம், அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வந்துட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ராக்ஷு கீழே இருந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கா, பாய் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இந்த வ்ளாக் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, மீட் பண்ணுறேன். அவளே சொல்லிட்டா பாய்.